முதல்ல இந்த டீம் தண்டகன் டீமுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். இளங்கவன் சார், மகேந்திரன் சார், எடிட்டர் வசந்த், டிஓபி தளபதி அபிஷேக் அண்ட் ஹீரோயின் மனோசித்ரா இன்னைக்கு வரலன்னு சொன்னீங்க. அண்ட் செல்வி மாஸ்டர், பாட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரியும் அந்த நானும் அவரும் கிட்டத்தட்ட அதே சைஸ் தான். ஸோ நம்ம டான்ஸ் ஆடுறதுலலாம் எவ்வளோ டான்ஸ் மாஸ்டர் கஷ்டப்படுவாங்க எனக்கு தெரியும். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் போல். ரீசெண்டாக நடந்த பொள்ளாச்சி இன்சிடெண்ட் பற்றி அதை ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்காங்க நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டும் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அபிஷேக் பற்றி நான் சொல்லணும். அபிஷேக் வந்து ஆக்சுவலாக நம்ம ரெண்டு பேரும் அதே டைமில் வந்து இந்த மாடலிங்கும் ஆக்டிங்லாம் பண்ணும்போது பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட பேசினார். புத்தம்போது காலை சாங் வந்து என்னோடய அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய வந்து யூஸ்வலாக வந்து ஆக்டர்ஸ் வந்து மற்ற ஆக்டர்ஸ்கிட்ட போய் பாசிட்டிவாக அந்த மாதிரி விஷயங்கள் ஓப்பன் பண்ணி பேச மாட்டாங்க. ஸோ அவர் ரொம்ப ஜென்யூனாக வந்து என்கரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் இது வேதாளம் சொல்லும் கதைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு பீரியட் போர்ஷனில் வந்திருக்காரு அபேதியோல், நடிகர் அபே ஹிந்தி நடிகர் அபேதியோலோட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அதில். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நிலா நிலா ஓடிவால வந்து ஒரு வேம்பயராக நடித்தார். ஸோ நான் பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, அபிஷேக் இது வெரி வெர்சடைல் ஆக்டர்னு சொல்லலாம். அவருக்கு வந்து நிறைய ப்ரெசன்ஸ் இருக்குது, அவரோட வாய்ஸு, அவரோட லுக்கு. நான் நினச்சேன் இவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரகடான ஒரு ஆக்ஷன் ஹீரோ வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு. இன்றைக்கி வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக வந்திருக்காரு. எல்லாம் அந்த பாக்கெட்டில் கையெல்லாம் போட்டு அப்படி நடந்து போயிட்டு. ஸோ ஐ ரியலி ஹோப் யூ கெட் லாட் மோர் குட் ரோல்ஸ். வெறும் ஹீரோவாக இல்லாமல் அந்த ஒரு ஆக்டராக நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணும், நல்ல படங்கள் பண்ணும். ஸோ இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. We'll be right back.